नमः ओम विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचस्त्यादि श्रुतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा एल्लोरुक्कुम वणक्कम वृंदावन लीला भगवान ब्रजभूमियिले செய்த பல்வேறு லீலைகள்ல இன்றைக்கு ராதாகுன் ஷாமகுன் எப்படி உருவாகுனது சோ அந்த லீலையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீமத் பாகவதத்துல பிரபுபாதா வந்துட்டு அந்த 10வது கேண்டோ ஸ்ரீமத் பாகவதத்தை கிருஷ்ணா ஸ்டோரியில கொடுத்திருப்பாரு ஸோ அதில் வந்து நீங்கள் சாப்டர் 35-36 அந்த இடத்துல படிச்சிங்கன்னா இந்த அரிஸ்தாசூரா என்ற ஒரு அரக்கனை கொன்னது வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த லீலையை பார்ப்பீங்க ஸோ ஒரு காலகட்டத்தில் விருஷபூமியில் இருக்கிற லீலைகளில் அக்ரூராவனும் வரலை அக்ரூரா வரப்போகிறாரு இந்த பீரியட் ஆஃப் டைம் பகவான் வந்து கோகுல்லேருந்து இங்கே விருந்தாவனுக்கு வந்து வந்த ஏரியா இந்த போர்ஷன் கோவர்தன் மலை இந்த போர்ஷன் ஆஃப் ஏரியாவில் வந்துட்டு செய்த லீலைகளில் இங்கே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அரிஸ்தாசூரா என்று ஒரு அரக்கன் வருவார் ஸோ இந்த அரக்கனை வந்து பகவான் வதம் செய்கிறார் இந்த அரக்கன் வந்து ஒரு காளமாடு ரூபத்தில் வரார் ஒரு காளமாடு ரூபத்தில் வரார் இந்த அரக்கனை வந்துட்டு பகவான் அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா கிருஷ்ணா ஸ்டோரியில் பார்த்துக்கோங்க சாப்டர் 36 பார்த்துக்கோங்க இந்த அரக்கனை கொன்னுட்டோன்னே இந்த அரக்கனை கொண்டுட்டார் பகவான் ஸோ அதுக்கப்புறம் கோபியர்கள் ராதையோடு பகவான் வந்து சின்ன குழந்தைகள் தானே அந்த காலகட்டம் 6-7 தானே அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவர்கள் கூட போயிட்டு சரி நம்ம விளையாடலாம் எப்பயும் போல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை 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 கிருஷ்ணா நீங்கள் எங்கள் கூட வந்து விளையாட முடியாது நாங்கள் உங்கள் கூட விளையாட மாட்டோம் ஏன் என்ன பண்ண நான் இல்லை நீங்கள் வந்து ஒரு காளமாடை கொண்டு இருக்கிறீங்க காளமாடை கொள்வது வந்து சட்ட பிரகாரம் தப்பு இல்லையே அது வந்து ஒரு அசுரன் தானே ஒரு அரக்கன் தானே அது இல்லை இல்லை இருந்தாலும் காளமாடு காலமாடாக இருந்தாலும் ஒரு அரக்கன் அந்த காலமாடு ரூபத்தில் வந்திருக்கிறார் அதை நான் கொள்ளுதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லையே எல்லோருடைய பாதுகாப்புக்காக தானே நான் வந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை நான் கொன்னேன் இல்லை இல்லை இருந்தாலும் காலமாடு ரூபத்தில் வந்திருக்கிறார் நீங்கள் கொன்னதுனால நீங்கள் வந்து இப்போ ஒரு பாவம் செய்த மனிதனாக ஆகிட்டீங்க ஒரு மிருகத்தை கொன்னதுனால ஸோ இந்த ஆர்குமெண்ட் மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வைக்கிறாங்க ஸோ பகவான் சார் சரி இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் என்ன செஞ்சால் உங்கள் கூட வந்து விளையாடலாம் எல்லாரும் கிருஷ்ணா நீங்கள் வந்து புனித நதிகளில் போய் குளிக்கணும் புனித நதியில் வந்து குளிக்கணும் ஹாலி ரிவர்ஸ் ஹாலி பான் ஹாலி வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா புனித நதிகளில் போய் குளிக்கணும் ஸோ கிருஷ்ணா வந்து புனித நதிகள் எல்லாத்துலேயும் போய் குளிக்கணுவா ஸோ கிருஷ்ணா சொல்கிறாரு புனித நதியில் வந்து நான் போய் குளிக்கிறதுக்கு புனித நதியை நான் எங்கே கொண்டு வரேன் அப்படின்னு அந்த இருக்கிற இடத்துல ஒரு கால் நுனியில் வந்துட்டு அந்த மண் வந்து கொஞ்சம் இப்படி பேர்க்கும்போது உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்து நதிகளும் அங்கே வந்து சங்கமிக்கிறான் எல்லா நதியும் வராங்க சவுத் போர்ஷனாக இருக்கட்டும் நார்த் போர்ஷன் ஈஸ்ட் வெஸ்ட்டு வேர்ல்டு உள்ள எல்லாம் புனித நதிகள் தாமிரபரணியாக இருக்கட்டும் கிருதமாலாவாக இருக்கட்டும் காவேரி கங்கா ஜமுனா சிந்து எந்த நதிகள் இருக்கட்டும் எல்லா நதி எல்லா பான் எல்லா குளங்கள் அனைத்து பேரும் ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு பர்சனிஃபைட் இருக்கிறாங்க கங்கானா கங்கா தேவி இருக்கிறாங்க ஜமுனா நதினா ஜமுனா தேவி இருக்கிறாங்க காவேரினா காவேரி தேவி இருக்கிறாங்க தாமிரபரணினா தாமிரபரணி தேவி இருக்கிறாங்க சமுத்திரங்கள்னா சமுத்திரத்துக்கு இன்சார்ஜ் இருக்கிறாங்க ஒரு ஒரு குன் ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துக்கு இன்சார்ஜ் இருக்கிறாங்க எப்படி காற்றுக்கு மண்ணுக்கு ஆகாயத்துக்கு நெருப்புக்கு இன்சார்ஜ் இருக்கிறாங்க இல்லையே
ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து இன்சார்ஜ் இருக்கிறாங்க. அந்த இன்சார்ஜ் பர்சனிஃபைட் அனைத்து பேரும் ஒவ்வொரு பேர் கிருஷ்ணா நாஜர் ஆகிட்டா அவங்களுடைய தண்ணியில் இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து அங்கே வந்து நிரப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல. இது கிருஷ்ணாவுடைய ஆர்டரு. கிருஷ்ணா வந்து அவங்ககிட்ட வாங்க ப்ளீஸ்னு கெஞ்சலை. கிருஷ்ணா கெஞ்ச அவசியம் இல்ல. அகம் சர்வஸ்ய பிரபாவோ மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே பகவான் சொல்றார். இதி மத்து பபஜிதேமாம். இந்த இந்த அனைத்து பிரபஞ்சங்களும் யார் படைக்கிறார்? கிருஷ்ணா படைக்கிறார். ஸோ அனைத்து நதிகளும் அங்க ஆர்டர் எடுத்துக்கொண்டு ஓடியாடுறா. கிருஷ்ணா இங்க ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, நான் இங்க வந்து சங்க வைக்கணும். இது இந்திரா சொன்னவங்க கேட்க அவசியம் இல்ல, சந்திரா சொன்னவங்க கேட்க அவசியம் இல்ல, அக்னி சொன்னவங்க கேட்க அவசியம் இல்லாம இருக்கலாம். இந்திரன் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார்னா கங்கா தேவி வராம இருக்கலாம். இந்திரன் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார்னா ஜமுனா தேவி வராம இருக்கலாம். ஆனா கிருஷ்ணா ஆர்டர் கொடுத்தா அனைத்து நதிகளும் நிச்சயமா கட்டாயமாக வந்துதான் ஆகும். ஏன்னா அவரு தான் அவங்களையே படைச்சவர், அவங்களை படைச்சவர் அவர் தான், அவங்கள உருவாக்குனவர் அவர் தான். இதுதான் கங்கா நதி, இதுதான் ஜமுனா நதி, இதுதான் தாமிரபரணி நதின்னு உருவாக்குனது பகவான் தான். அதுதான் அகம் சர்வஸ்ய பிரபாவோ, சர்வஸ்ய பிரபாவோ. கொஞ்சம் இந்த மாதிரி கிடையாது. இந்திரவா சந்திரா அக்னி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஈஸ்வர தன்மை கொஞ்சம் இருக்கும். ஆனா சர்வேஸ்வரன்றது சகலத்திற்கும் ஈஸ்வரா பகவான். பகவான் ஒரு ஆர்டர் தான் கொடுக்குறார். அவங்க அனைத்து பேரும் வந்து வந்துட்டு அந்த அனைத்து பேரும் அந்த இடத்துல வந்து குமிறாங்க. எல்லா நதியும் எல்லா புனித நதியும் வந்து குமிச்சிடுறாங்க. கிருஷ்ணா அதுல வந்து நீராடுறார். கிருஷ்ணா அதுல நீராடணுமா? அவசியமா? அவசியமே கிடையாது. ஏன்னா பகவான் வந்து பவித்ர. இது அர்ஜுனாவும் சொல்றாரு இல்லையா கீதையில, பரம்பிரம்மா பரம்தாமா பவித்ர. பகவான் வந்து பவித்ர. பகவான் தான் மற்றவங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவார். பகவான் தான் மற்றவங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவார். சர்வதர்மான் பரித்ராஜய மாமேகம் சரணம் பிரிஜா, நான் உன்னை அனைத்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். யார் சொல்றா? பகவான் சொல்றார். யாருனால சொல்ல முடியும்? பகவான் மட்டும்தான் சொல்ல முடியும். சர்வ பாபியோ, அனைத்து பாபத்தில நான் விடுவிக்கிறேன். இந்த தர்ம பாதையில ஏன் நான் வகுத்த, நான் கொடுத்த தர்ம பாதையில நீ போகினே ஆனால் பகவான் போய் ஒரு இதுல குளிக்கணுமா? அவசியமே கிடையாது. கங்கா போய் பகவான் குளிச்சா கங்கைக்கு தான் புனிதம். ஜமுனையில பகவான் குளிச்சா ஜமுனைக்கு தான் புனிதம். தவிர அவங்க இவரை புனிதப்படுத்த முடியாது. இவர் தான் அவங்களை புனிதப்படுத்துவார். அனைத்து பிரபஞ்சங்கள் எத்து நாலு தல பிரம்மாவுடைய லோகமா, பத்து தல பிரம்மாவுடைய லோகமா, நூலு தர பிரம்மாவுடைய லோகமா, லட்சக்கணக்கான பிரம்மாக்கள் வாழக்கூடிய பிரபஞ்சத்திலையும் பகவான் தான் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். இவருக்கு இது தேவையில்லை. இருந்தாலும் இந்த கோபியர்கள் கேட்டாங்களே, என் பக்தர்கள் கேட்டாங்களே, ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லு பகவான் அந்த நதியில நீராடுறார். சோ அந்த நதிக்கு தான் ஷாம் குண்ட், ஷாம குண்ட் அப்படின்னு பேர். குண்டம்னா குளம்னு அர்த்தம். நம்மள சொல்லணும்ல தெப்ப குளம்னு சொல்றேன். இல்ல கோயில் பக்கத்துல தெப்ப குளங்கள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு குளம் அது. ஷாம குளம், ஷாம குண் அப்படின்னு அர்த்தம். ஷாம குண் அதுல பகவான் நீராடுறார். மற்ற கோபியர்கள் எல்லாரும் கோபாசுங்கள் ஆண் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து ஜாலியா குளிச்சுட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, ஓகே நான் இப்போ குளிச்சுட்டேன், ஓகே ஓகே கிருஷ்ணா வாங்க நம்ம எல்லாம் விளையாடலான்னு கோபியர்கள் ராதை எல்லாம் சொல்லும் போது கிருஷ்ணா சொல்றார், நோ, இப்போ நான் புனித நதியெல்லாம் குளிச்சுட்டேன், நீங்கள் புனித நதியிலை குளித்தால்தான் நான் உங்க கூட விளையாடுவேன். அப்படியா? அப்போ நாங்கள் குளம் உருவாக்கணுமே, குளம் உருவாக்குங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஏரியா பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஈரமான ஒரு நிலம் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க கையில் நோண்டுறாங்க, அவங்களுடைய வலையில் எடுத்து நோண்டுறாங்க. நோண்டி அந்த இடத்துல ஊத்து தண்ணி மாதிரி உருவாக்குறாங்க. ஆனால் அந்த தண்ணி பத்தலை அவங்க குளிக்கிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான கோபியர்களை கூப்பிட்டு அங்கேருந்து வரிசையாக நின்று மானசகங்கா வரைக்கும் கியூ நிற்குது. மானசகங்காலேருந்து குடத்தில் வந்து தண்ணியை பிடிச்சி ஒருத்தவங்க பாஸ் பண்ண இங்கே வந்து சேருது. ராதை கிட்ட வந்து சேருது. ராதை எடுத்து அந்த தண்ணியை அங்கே ஊற்றுறாங்க. ஊற்றி ரெப்ப பார்க்குறாங்க, அவ்வளோ தண்ணி ரெப்ப முடியல.
பகவான் மறுபடியும் இன்னொரு ஆர்டர் கொடுக்கிறார். பகவான் உங்ககிட்ட சொல்றான், ரெக்வஸ்ட் என்னன்னா இங்க இருந்து குடத்துல இருந்து தண்ணி எடுத்து ரப்பிக்கலாம், ஏன் மானுச கங்கால இருந்து எடுத்துட்டு வரீங்க, இங்க இருந்து எடுத்துக்கோங்களேன். நோ 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 நோ, உங்க தண்ணியெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், முடியாது சொல்லி அவங்க மானுச கங்கால எடுத்துட்டு இருக்கும் போது பகவான் இன்னொரு ஆர்டர் கொடுக்கிறார். அந்த பர்சனிஃபைட் ஆஃப் வாட் ஹோலி வாட்டர்ஸ், இங்க இருந்து நீங்க இந்த தண்ணியில போய் மெர்ஜ் ஆகுங்க, சங்கமைங்க, இந்த தண்ணி அனைத்துமே இந்த இடத்துல வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ என்னாச்சு, கோபியர்கள் உழைச்ச உருவாக்கின ஊத்து தண்ணி, மானச கங்கையிலேருந்து எடுத்த தண்ணி, மொத்த பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்து தண்ணியும் இங்கே வந்து மிக்ஸ் ஆகுது. இதில் ராதாராணி வந்து அங்கே குளிக்கிறாங்க, கோபியர்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு தண்ணியும், ராதக்குள்ள தண்ணி இந்த ஆட்டோமேட்டிக்காக ஷாமுக்குண்டில் மிக்ஸ் ஆகும், ஷாமுக்குண்டில் உள்ள தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ராதாக்குண்டில் மிக்ஸ் ஆகும். இதுதான் ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட். ஸோ இங்கே கோபியர்கள் எல்லாம் குளித்தாங்க, கிருஷ்ணரும் இங்கே வந்து குளிக்கிறாரு, ராதையும் அந்த ஷாமுக்குண்டில் குளிக்கிறாங்க. இந்த ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகும். நீங்கள் எங்கே குளித்தாலும் சரி, இல்லை எங்கே குளித்தாலும் சரி, இந்த தண்ணி எடுத்தாலும் சரி, இந்த தண்ணியை எடுத்தாலும் சரி, உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நதிகளும் உள்ள தண்ணீர், அனைத்து நதியிலையும் உள்ள தண்ணி, இதில் நீங்கள் குளிச்சிங்களா, அனைத்து நதியில் உள்ள தண்ணி குளித்ததற்கு சமானமாகும். ஸோ இந்த ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட் அந்த பேரும் வந்துட்டு மொதல் வந்து ஷாமுக்குண்ட் தான் உருவானது, அப்புறம்தான் ராதாக்குண்ட் உருவாகுது. ஷாமா பகவான் குளித்த அந்த குளம் தான் மொதல் உருவாகினது, அப்புறம்தான் இங்கே கோபியர்கள் ராதை குளித்த குளம் உருவாகினது. ஆனால் பேர் சூட்டும் போது, பேர் சொல்லும் போது ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட், ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட் கிரி கோவர்தான் தான் சொல்கிறேன், ஷாமுக்குண்ட் ராதாக்குண்ட் சொல்கிறது. ஸோ ராதை தான் முக்கியத்துவம் மொதல் கொடுக்குறாங்க, அப்புறம் கிருஷ்ணரை சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பாரத தேசத்தில் நீங்கள் வந்து புனித யாத்திரை போவீங்க, எங்கெங்கேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, தமிழ்நாடு போவீங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இங்கே துவாரகா ஏரியா, மகாராஷ்டிரா ஏரியா, பீகார், பெங்கால், இந்த ஏரியாலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே நீங்கள் நீராடினாலும் சரி, எந்த புனித இடங்கள் போனாலும் சரி, இந்த இடம் பார்க்க வாழ்க்கையில் நிச்சயமாக மறந்துடக்கூடாது. விருஜபூமிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஹரிபக்தர்கள், பகவத் பக்தர்கள் வந்து விருஜபூமிக்கு கண்டிப்பாக போகணும். அதுலேயும் இந்த ஏரியஸை நீங்கள் புனித நதி எல்லா நதியிலையும் குளிக்க முடியாது, நம்ம சிந்து நதியில் போய் குளிக்க முடியாது, அது எங்கேயோ ஒரு ஏரியில் இருக்கோம், நம்ம போயிருக்க மாட்டோம். இல்லை சில பேர்கள் கூட நமக்கு தெரியாது, சில பேர் கோதாவரியில் குளிச்சிருக்க மாட்டாங்க, கிருஷ்ணவேணியில் குளிச்சிருக்க மாட்டாங்க, பிரம்மகுண்டில் குளிச்சிருக்க மாட்டாங்க, முடியாது. ஆனால் இந்த நதியில் நீங்கள், இந்த ஏரியா இந்த இடத்துல நீங்கள் குளிச்சிங்களானா, இல்லை அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் தலையில் போட்டிங்களானா, அனைத்து நதிகளையும் நீங்கள் குளித்ததற்கு சமானமாக ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கூன். ஸோ இடையில தான் பகுலாஷ்டமி கொண்டாடினாங்க. ஸோ நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரும், அப்புறம் ராதாஷ்டமி வரும், அதுக்கப்புறம் வந்து பகுலாஷ்டமின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். இந்த பகுலாஷ்டமியில் தான் இந்த ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட் உருவாகின நேரம், அந்த அந்த டே, அந்த டே குறிக்கப்பட்டிருக்கோம், அந்த திதி குறிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் இந்த இடம் பாருங்கள். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு இந்த கிருஷ்ணன் வந்துட்டு விருந்தாவன் விட்டு அக்ரூரா கூட்டிகிட்டு போக மதுரா போயிடுறார், அப்புறம் துவாரகா போயிடுறார். ஸோ ராதாக்குண்ட் ஷாமுக்குண்ட் அங்கே தான் இருந்தது. அண்ட் லேட்டர் பார்ட்டில் பல வருஷங்கள் சென்று விருஜரநாபா என்ற ஒரு ராஜா, அவர் வந்து இந்த இடத்த வந்து புதுப்பிக்கிறார். ஓகே, ஸோ திஸ் இஸ் 5000 இயர்ஸ் முன்னுக்கு கிருஷ்ணாவுடைய ஒரு கிராண்ட் சன் நிலையில் உள்ளவர். ஸோ அவர் வந்து அதை புதுப்பிக்கிறார். ஸோ அந்த ஏரியாவை வந்து சுத்தப்படுத்தி என்னென்ன கல் வச்சு கட்டி கல்வெட் மாதிரி பண்ணி அதை வந்து புதுப்பிச்சு வைக்கிறார். ஸோ இது வந்து 5000 இயர்ஸ் முன்னுக்கே கிருஷ்ணா டிசப்பியர் பண்ணி கொஞ்ச காலத்திலேயே வந்து இது நடந்தது. ஸோ இதை நடந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்த்துக்கொள்ள வந்து சரியான ஆள் இல்லை, சரியாக அவங்களால பார்க்க முடியல.
பட் ஆச்சாரியர்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் பாரத பூமியில் விருஜ பூமிக்கு மதுரா விருந்தாவனுக்கு வந்து வந்து கொண்டே தான் இருந்தாங்க. 1000 வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமானுஜாச்சாரியருடைய குருவோடைய காலத்தில், அவருடைய தாத்தா அவங்களுடைய காலத்தில் இந்த விருஜபூமியெல்லாம் வந்து அவங்க வந்து பரிகிராம் செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து தர்ஷன் எடுக்க வந்திருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு. அதனால தான் ஆளவந்தாருக்கு வந்து ஜமுனா துறைவர் அப்படின்னு பேரும் கொடுத்துருப்பாங்க. யமுனா துறைவர் இல்லை ஜமுனை துறைவர்னு பேர் கொடுத்துருப்பாங்க. சில பேர் ஜான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் யான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அவருக்கு பேர் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அவருடைய ஆளவந்தாருடைய தாத்தாவுடைய காலத்தில், அவருடைய அப்பாவுடைய காலத்தில் இங்கெல்லாம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி வந்துருக்குறாங்க. ஸோ ராதகுன் ஷாமுகோன் கோவர்தான் ஜமுனா நதி எல்லா ஏரியாக்கும் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவங்க வந்து அந்த காலத்தில் இமேஜின் பண்ணி பாருங்கள், 1000 வருஷத்துக்கு முன்பு அவங்க வந்து மாட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி சில ஏரியாவில் கால்நடையில் நடந்து 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 அங்கே வரைக்கும் வரணும். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து 1.5 நாள் எடுக்குதுன்னா, ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த டைமில் அவங்க வந்து இந்த ஏரியா எல்லாம் தரிசனம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த இந்த ராதகுன் ஷாமுகுன் கோவர்தன் மலை ஜமுன் என்பது வந்து இங்கே தமிழ்நாட்டு வரைக்கும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆழ்வார்கள் நேரத்தில் வந்துட்டு இதெல்லாம் புகழ் செய்யப்பட்டிருக்கு. ஆண்டாள் வந்து மாயனே வடமதுரை மைந்தனே தூய பெருநீர் யமுனை துறைவனே பேர் சொல்றாங்க. தாமோதரா அச்சுதா நாராயணா ராம வராகா மற்ற குருமா இதெல்லாம் தமிழ்நாட்டில் சங்கத்தமிழில் வந்து பகவான புகழ் செய்தப்பட்டது, புகழ் செய்யப்பட்டது. இங்க மாயோன் மாயன் மாயனே இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள் வந்து இங்கே வந்து பயன்படுத்தி சங்கத்தமிழில் வந்து பெருமாளை வந்து பகவானை வந்து கிருஷ்ணரை வந்து புகழ் செய்திருக்கிறாங்க. இது வந்துட்டு எங்கிருந்தோ ஆரியர்கள் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம், ஆரியர்கள் கொண்டு வந்த ஒரு சாமி, ஆரியர்கள் கொண்டு வந்த ஒரு பேர் கிடையவே கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்பு ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தில் சங்கத்தமிழில் வந்துட்டு அவங்க இதெல்லாம் புகழ் செய்திருக்கிறாங்க. இன்றி வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அச்சுதா தாமோதரா நாராயணா என்ற பேர் இன்றி வரைக்கும் இருக்கு. இது ஆரியர்கள் கொண்டு வந்ததில்லை, இது சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து சொல்லக்கூடியவங்க உண்மையிலே வந்து சாரி இந்த வார்த்தை நான் சொல்றதுக்கு அவர்கள் வந்து அடி முட்டாள்கள் தான். இது ஆரியர்கள் கொண்டு வந்ததில்லை. ஆரியர்கள் தியோரி எப்போ வந்தது? 5000 வருஷம் முன்பு ஆழ்வார்கள் வாழ்ந்ததும் மதுர கல்வி ஆழ்வார் அதுக்கு முன்பு வந்து வாழ்ந்தார். அவர்களுடைய காலகட்டத்தில் சங்கத்தமிழில் புகழ் செய்யப்பட்ட பேர் இது. எங்கிருந்து ஆரியர் எங்கிருந்து வந்தாங்க? ஆரியர்கள் வந்துட்டு அங்கேருந்து வந்து பூஜை சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க. பெரியாழ்வார் வந்து அப்பயே கோயில் வச்சு பகவானை பூஜை செய்தார். இவங்க இவங்க வந்து கோயிலை கட்டி சாமி சிலை வச்சு கொண்டு வரவில்லை, அதுக்கு முன்பே இதெல்லாம் நடந்தது. ஆழ்வார்கள் புகழ் செய்தார்கள். இங்க வந்து நாயன்மார்களும் சிவனை புகழ் செய்தார்கள். இது வந்து வடநாட்டு சாமி இந்த நாட்டு சாமி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க, இங்கே இருக்கிற லோக்கல் சாமி கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் அடிமுட்டாள். இதை நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. ஆழ்வார் அந்த இந்த திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தங்கள் வந்து நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 4000 பேருக்கு சுத்த சங்கத்தமிழில் பாடப்பட்ட விஷயங்கள் இது. இதுக்கு வந்தது ஆரியர்களுடைய தியோரி. ஸோ ஆழ்வார்களுடைய டைமு, அதுக்கப்புறம் வந்துட்டு நாதமுடிகள் அவருடைய மகன், அப்புறம் ஆளவந்தாருடைய காலகட்டம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ராதகுன் ஷாமுகுன் கோவர்தன் மலை ஜமுனை இதெல்லாம் தெரிய வந்தது. ஸோ லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு சைத்தன்யா மகாபிரபுவோடைய காலகட்டம் வரும்போது 500 வருஷங்களுக்கு முன்பு சைத்தன்யா மகாபிரபு வந்து இங்கே போகிறாரு. போயிட்டு அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறாரு, எங்கே ராதகுன் இருக்கிறா, எங்கே சாமகுன் இருக்கிறாங்க, எங்கே எங்கே இந்த குன். அவங்களுக்கே லோக்கல் ஆளுக்கே தெரியல, அந்த அளவுக்கு மறந்துட்டாங்க. எங்கோ ஒரு பேடி ஃபீல்டு, ஒரு நிலத்தில் கோதுமை விளையக்கூடிய நிலத்தில், அப்படி கொள்ள பேடி, பேடி வந்து நெல் இல்லையா, ஸோ அங்கே கோதுமை விளையக்கூடிய இடத்துல அந்த ஏரியாவில் வந்து 2 குளம் இருந்திருக்கு. அவங்களுக்கே தெரியல இதுதான் கிருஷ்ணர் அதையெல்லாம் குளிச்ச குளம் என்று. சைத்தன்ய மகாபிரபு அங்கே போய் அவர் நீடாடுறாரே கிருஷ்ணா சொல்லிட்டு அவர் நீராடுறார். அந்த இடத்துல அவர் ஒரு எக்டசி பிரேமத்தில் வந்து அவர் நீராடுறார். லோக்கல் ஆள் பார்க்குறாங்க, ஆஹா
இது இவ்வளோ நாளாக நமக்கு இது தெரியாமல் இருந்ததே சொல்லிட்டு அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் அண்ட் பல்வேறு சம்பிரதாயத்திலிருந்து ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயமாக இருக்கட்டும், விஷ்ணு சம்பிரதாயமாக இருக்கட்டும், ஸ்ரீ சம்பிரதாயமாக இருக்கட்டும், ருத்ர சம்பிரதாயமாக இருக்கட்டும், குமார சம்பிரதாயமாக இருக்கட்டும், பிரம்ம சம்பிரதாயமாக இருக்கட்டும், அந்த ஆச்சாரர்கள் எல்லாம் வந்து குமியறாங்க இந்த ஏரியாவில். பல்வேறு ஆச்சாரர்கள் வந்து ஜமுனா, கோவர்தன் மலை, ராதாகுன், ஷாமகுன். ஸோ இதில் ப்ராமினாக ஆறு கோஸ்வாமிகள் இருந்தாங்க மகாபிரபுடைய டிசைபிள்ஸ். அதில் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து இந்த ராதாகுன்ல வந்துட்டு அங்கிருந்து தான் அவர் பஜன் பண்ணி கொண்டு இருக்கிறார், அங்கிருந்து தான் அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அப்போ தான் அந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நிறைய பேருக்கு தெரியும் எப்படி ஒரு பணக்காரர் வந்து நிறைய காசு கொண்டு பத்ரிநாத்தில் டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கும்போது அவர் கனவுல வந்து பகவான் வந்து இல்லை நீங்கள் ரகுநாத் தாஸுக்கு கொடுங்க, அவர் வந்து இந்த ராதாகுன் ஷாமகுன்னை வந்து புதுப்பிக்கட்டும், நல்லா ரெனோவேஷன் செய்யட்டும் சொல்லும்போது அவர் திருப்பியும் இங்கே வந்து ரகுநாத் தாஸ் கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த டொனேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் எடுத்து வந்து அந்த இடத்த வந்து ஒன்றும் புதுப்பிச்சார். This is 500 years, 500 வருஷங்களுக்கு முன்பு சித்திர மகாபிரபுக்கு அப்புறம் உள்ள காலகட்டம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சாதுக்கள் இங்கேயே இருந்து பல்வேறு புக்கு சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க, ஜபங்கள் செய்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த ராதாகுன் பரிகிராமம் செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னாவே ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோடைய ஒரு பஜன் பண்ண இடம் அங்கே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், கண்ணாலேயே பார்க்கலாம் ராதாகுன் பக்கத்திலேயே. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு ஆச்சாரியாஸ் வந்தாங்க, அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியும் ராதாகுனுக்கு வந்து கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய டிசைபிள்ஸில் நிறைய சிஷியர்களில் வந்துட்டு சில பிரபுபாதா, ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா இந்த ராதாகுன் மகிமையை உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு தெரிய வச்சிருக்கிறார். இன்னைக்கு எனக்கே தெரியும்னா எப்படி தெரியும், சில பிரபுபாதா அவருடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறார். ஸோ நீங்கள் சைத்தன்ய சரிதமத்தை படிக்கலாம், எப்படி சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்தார், ஸோ அந்த பர்பட்டில் வந்து பிரபுபாதா ராதாகுன் பார்த்து எழுதியிருப்பார். அப்புறம் வந்து ஸ்ரீ உபதேசமிருதா நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அந்த மந்திர ரூபக சுமை கொடுத்த அந்த மந்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல வந்து ராதாகுன் ஷாம்குன் பற்றி எழுதியிருக்கும். ஸோ அந்த பேப்பர்லேயும் பிரபுபாதா வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ உலகம் முழுக்க வந்துட்டு இன்றைக்கி விருஜபூமி தெரியும், உலகம் முழுக்க வந்து பாரத பூமியில் உள்ள அனைத்து புனித இடங்கள் தெரியும், இந்த புனித இடங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து பிரபுபாதா வந்துட்டு இது உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணதுனால, முக்கியமாக நீங்கள் பாகவதம் சாரி முக்கியமாக நீங்கள் சைத்தன்ய சரிதமிருத மத்தியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி சைத்தன்ய மகாபிரபு விசிட் ஹோலி பிளேசஸ் இருக்குல்லையா, அது ஒவ்வொரு இடமும் அவ்வளோ டீட்டெயிலாக பிரபுபாதா வந்து இந்த இடம் இந்த இடம் இது 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 இதுன்னு எழுதியிருப்பார். ஸோ அந்த சாப்டர்ஸ் அந்த பர்பாட்லாம் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அண்ட் பிரபுபாதா வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த டிவோடியஸுங்களை வந்துட்டு ராதாகுன்ல போய் குளிக்க வேண்டாம்னு சொன்ன காரணம் என்னன்னா, இந்த வெள்ளக்காரவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி பீச்சில் குளிக்கிற மாதிரி வந்து உப்பு துப்புன்னு உளுந்து எல்லோரும் நீச்சல் அடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் அப்படி இப்படி இது பண்ணி விளையாண்டுக்கண்டு அந்த மாதிரி செஞ்சத காரணத்தினால தான் பிரபுபாதா சொன்னார் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. ஸோ நம்ம பொதுவாக நம்ம வந்து ஹோலி பிளேசஸ்க்கு புனித இடங்கள் போகும்போது நம்ம மொழிவிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து அந்த மாதிரி நீராடிட்டு வருவோம், அங்கே போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு இது பண்ணி கொண்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரிலாம் மரியாதையோடு தான் பயமும் பக்தியோடு தான் நாம் செய்வோம். ஸோ இதுக்காக தான் பிரபுபாத் சொன்னார் பயம் பக்தியோடு தான் ராதாகுன் சாமுக்குன் வந்து நம்ம அப்ரோச் பண்ண வேண்டும். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்க தாராளமாக நீங்கள் வந்து அந்த சங்கிலி மாதிரி இருக்கும் அசில் அதில் நீங்கள் மூணு வாட்டி மொழிவிட்டு நீங்கள் வந்து மேலே ஏறி வரலாம். அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அருகதை இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அவங்க அங்கேருந்து தண்ணி எடுத்து பண்ணி கொள்ளலாம். ஸோ இஸ்கான் வந்து முக்கியமாக இஸ்கான் வந்து விருஜபூமியில் உள்ள இஸ்கான்ல வந்துட்டு நிறைய இந்த விருஜபூமியில் உள்ள ஹாலி பிளேசஸை வந்து மறுபடியும் ஃப்ளாரிஷ் மறுபடியும் வந்து அந்த புகழை வந்து மேல் கொண்டு வந்தாங்க. ராதாகுன் ஷாமகுன் ஒரு காலகட்டத்தில், விருந்தாகுன் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படாமல் இருந்தது, ரொம்ப அவ்வளோ அழகாக இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த க்ளீனாக
வச்சுக்கொண்டாங்க. பிருந்தா கூன், குஷும் சரோவரா, இந்த ஏரியெல்லாம் சம்டைம்ஸ் பார்ப்பீங்க. சில இடத்துல வந்துட்டு இந்தியாவும் சரி இல்லை மற்ற மற்ற ஏரியாவில் வர்றவங்க வந்துட்டு அந்த ஹார்ட் வந்து நமக்கு கிளீனாக இல்லைன்னா நம்ம ஹோலி பிளேஸஸை வந்து நம்ம ப்ராப்பராக என்ஜாய் பண்ண தெரியாது. இந்த புனித இடங்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னா ஹார்ட் வந்து நமக்கு மொதல் கிளீனாக ஆகணும். நாட் ஓன்லி காம குரோத லோபமாத மாட்சர் இதுலேருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரோம், பொறாமையிலேருந்து வெளியே வரோம், அது மட்டும் இல்லை, மமதை அகங்காரம் இதுலேருந்து வெளியே வர்றோம் இது மட்டும் கிடையாது. பட் சுத்தம் என்ற ஒரு விஷயம், சௌச்சம் தமா தமா தப்பா சௌச்சம் சுத்தம் என்றது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அது ஹாலி பிளேசஸ்லையாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற இடம் போகிறீங்களா, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாவிக்கிறீங்களா இல்லை ஒரு டப்பாவா எதுவா எது இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கிளீன். ஸோ சுத்தம்ன்றது வந்து நெக்ஸ்ட் டு காட்லினஸ், சுத்தம்ன்றதே காட்லினஸ் அப்படியும் ப்ரோபாதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அளவுகளில் அந்த ரீதியில் நம்ம வந்துட்டு புனித நதிகளை புனித இடத்த வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா எப்பயுமே கிளீனாக இருக்கும். இது ஒரு காலகட்டத்தில் பாரத பூமியில் இது ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருந்தது. நானே இது கண்ணால் ஆளுங்களை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துருக்குறோம். பட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளீனினஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால புனித இடங்கள் கடைசி சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் ஈஸ்ட் வெஸ்ட்டு புனித இடங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நிறைய காசுகள் செலவு பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போனால் நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக தான், முடிஞ்ச அளவுக்கு இல்லை கண்டிப்பாக சுத்தமாக தான் வச்சுக்கணும். இந்த பிளாஸ்டிக்கை போடுறது அது இதெல்லாம் செய்யாதீங்க. அண்ட் சில இடங்கள் போகும்போது சில பண்டாஸ் இருப்பாங்க, பூஜாரிஸ் அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க சில இடத்துல, சில இடத்துல சாதுவாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட தட்சணா எதுவும் கேட்டாங்கனாக்கா நீங்கள் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கையில் தட்சணை மாதிரி அவங்க கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. எவ்வளையோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், 1000 கணக்கான காசுகள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் விசாலேருந்து டிக்கெட்லேருந்து ஹோட்டல்லேருந்து அண்ட் சில இடத்துல போயிட்டு சாப்பிட்ற இடங்கள்லையே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு US டாலர் $1, $1.5 கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு இது கிடையாது. பிகாஸ் சமகரது அந்த ஏரியாலாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி தான் வராங்க. ஸோ அதுக்காக கொடுக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். மேபி வில் டாக் அபவுட் குஷும் சரோவரா அடுத்த கிளாஸில். ஸோ இந்த விஜயபூமியில் உள்ள சில இடங்களை பற்றி நான் பேசுவேன் இந்த கிளாஸில். ரொம்ப நன்றி. ஏதாச்சும் கேள்வி இருந்தாக லேட்டர் நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஷில பிரபாத கீ ஜெய்.